Trigonometrical function, chapter 4, exercise 4.2, la, sum number 8th question. Find the value of, அவுடி சொல்டு 2 question குட்டுதாங்க, மதிப்பு கண்டுப்படிக்கினோம், இவுடை value கண்டுப்படிக்கினோம், cos of cos inverse of 4 by 5 plus sin inverse of 4 by 5, அவுடிய சேர்த்து வெளியில வந்து cos இருக்குது, இதுக்கு value கண்டுப்படிக்கினோம், இதை 2 methodல போல்லாம், first method, we know that the formula, cos inverse of x plus sin inverse of x equal to pi by 2. ஒரே x மதிப்புக்கு cos inverse of x sin inverse of x plus லன்சியும் அது வேலி pi by 2. அப்படிங்கதனால, the first சமுக்கான answer என்னாயிடும் அப்படினா, cos inverse of 4 by 5 plus sin inverse of 4 by 5. அதாவது x கு பதலா இதைத்துக்கலாம், x. cos inverse of x plus sin inverse of x. இப்போல் என்னாயிடும் pi by 2 நாயிடும் cos bracket குள்ள வெறும் pi by 2 மட்டும் வந்துடும் cos pi by 2 எவ்வளவுதுன்னா cos 90 degree 0 அப்போ answer வந்து ஒரே ஸ்டெப்ல வந்துருது இப்படி போடலாம் இருந்தாலும் மற்ற வேல்யூ வந்துச்சுன்னா இந்த மெத்தட்ல நம்ம போட முடியாது இது 4 by 5 பதிலா 3 by 5 வந்துச்சுன்னா இப்படி போட முடியாது அது மாதிரி உள்ளதுக்காக நம்ம இன்னொரு மெத்தடையும் தெரிஞ்சுக்கிறோம் சைன் மெத்தட் நம்பர் 2 இது ஃபர்ஸ்ட் மெத்தட் மெத்தட் நம்பர் 2ல இந்த cos inverse of 4 by 5 வந்து cos inverse of 4 by 5 வந்து ஏன்னு வச்சுக்கிறோம் அப்ப இந்த காசை இந்த பக்கம் எழுதிட்டோம்னா என்ன ஆயிடும் காசி ஏ ஈக்குவல் டு 4 பை 5 இந்த மாதிரிதான் மற்ற சம்பளம் போடணும் அதே போல பி ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4 பை 5 அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு சைன் பி ஈக்குவல் டு 4 பை 5 கிடைக்கும் இப்போ இதுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போடுறோம் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காஸ் தீட்டாவுக்கு ஃபார்முலா வந்து adjacent side by hypotenuse. அந்த formula யூஸ் பண்ணிக்கிறோம் ஒரு right angle triangle வரைக்கிறோம் right angle triangle this is a ஏன்னா adjacent side வந்து 4 hypotenuse வந்து 5 அப்படின்னா opposite side என்ன அப்படி தெரியும் நமக்கு 3 3 sides அப்போ a அப்படின்னா இப்படி வந்துருது அப்போ cos a இதுன்னா sin a என்ன வரும் sin a equal to சைனிட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டன்ஸ் அதாவது 3/5 வந்துடும் இது நம்ம டைரெக்டாக எழுதுறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த சாப்டருக்கு அதான் மிகவும் நல்லது ரொம்ப ஈஸியாக சம் போட்டுடலாம் சொன்ன இப்போ சைன் பி மாதிரி இதே மாதிரி இந்த இதுக்கும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுக்குறோம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் திஸ் இஸ் பி அப்படின்னா ஆப்போசிட் சைடு 4 அட்ஜசன்ட் சைடு 5 இது ஹைபாட்டன்ஸ் 5னா அட்ஜசன்ட் சைடு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது இப்போ 3, 4, 5ங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸ் அப்போ காஸ் பி இதுல இருந்து கண்டுபிடிக்க காஸ் பி க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டன்ஸ் அப்படிங்கறதால தெரியும் காஸ் பி அட்ஜசன்ட் சைடுங்கிறது 3/5 அப்படிங்கறது நல்லா தெரியும் இப்போ கொடுத்தத சம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா காஸ் ஆஃப் இது உள்ள இருக்கிறதா ஏன் வச்சிடும் இதை பின்னு வச்சுட்டோம் அப்ப கிவன் சம் கிவன் சம் இதெல்லாம் கூட நம்ம ரஃபோர்க்காக விட போடுவோம் கிவன் சம் அப்படிங்கறது என்ன ஆயிடுதுன்னா காஸ் ஆஃப் கிவன் சம் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் உள்ளது ஏ அடுத்தது பி இப்போ காஸ் ஏ பிளஸ் பின் ஆயிடுது காஸ் ஏ பிளஸ் பிக்கான ஃபார்ம்லாம் என்னன்னு தெரியும் நமக்கு காஸ் சி ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த வேல்யூ தான் சப்ஸ்ட் பண்ணிக்கிறது தான் காஸ் ஏக்கு என்ன வேல்யூ சைன் ஏக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறது நாலுமே நம்ம கணிச்சு வச்சுக்கிறோம் காஸ் ஏ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4/5 காஸ் பியோட வேல்யூ என்னன்னா 3/5 இந்த மாதிரி சைன் ஏவோட வேல்யூ எவ்வளோனா 3/5 சன் பியோட வேல்யூ என்னன்னா 4/5 இப்போ இதே வேல்யூ தான் இங்கேயும் இருக்கு ஏன்னா எல்சியம் எடுத்தோம்னா நமக்கு தெரியும் 25 மல்டிப்ளை பண்ணோம்னா 12 இதுவும் மல்டிப்ளை பண்ணால் 12 தான் 5/25 இப்போ ரெண்டும் மைனஸ் பிளஸ்ல இருக்கு அப்போ வேல்யூ வந்து 0 அப்படிங்கிறது நல்லா தெரியுது இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி மற்ற சம்மை போடலாம் இந்த சம்முக்கு வந்து பெட்டர் அப்படிங்கிறது இதை வினோ தட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி போடுறது தான் இப்போ யூஸ் பண்ணி போட்டுறோம் அடுத்தது 4.2ல அடுத்தது ஃபோர்த்து சம்ல சைன் பார்ட் பார்க்குறோம் சைன் பார்ட் என்னென்னு பார்த்தோம்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 4/3 இதோட இந்த காஸ் இன்வர்ஸ் முடிஞ்சு அடுத்தது காஸ் இன்வர்ஸ் ப்ளஸில் தனியாக இருக்குது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 5/4 இந்த காஸ் இன்வர்ஸையும் காசையும் நம்ம வந்து இதில் அடிக்க முடியாது ஏன்னா இது வந்து என்னென்னா பிலாங்ஸ் டு த 0.5 குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால
இந்த டொமைனுக்குள்ளே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த இதை வந்து நம்ம பிரித்து தான் போடணும். அப்போது 4 5 3 அப்படின்னா எவ்வளோது அப்படின்னு பார்த்தோம்னா 460 240 டிகிரி, அது 180 தாண்டிடுது. அப்போது 4 5 3 அப்படி எழுதுறது, 4 5 3 ஈக்குவல் டு 5 5 3 அப்படின்னு எழுதிக்கிறோம். இது எரிசியாக எடுத்தோம்னா 4 5 3 வந்துடும், அதாவது 240 டிகிரி ஈக்குவல் டு 180 + 60. அதே போல் 5 5 4 அதாவது 545 225 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 5 5 4 அதாவது 180 + 45 எழுதலாம். அதுதான் நம்ம எழுத போகிறோம், 225 டிகிரி ஈக்குவல் டு 180 + 45 அப்படின்னு எழுதுறோம். இது மாதிரி தான் இந்த சம் போட்டாங்க. இப்போ இந்த சம் பார்த்தோம்னா இப்போ செகண்ட் சம்முக்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட்டு ரெண்டு காஸ் இன்வெர்ஸும் தனித்தனியாக இருக்குது. காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் இவன் சம்னே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 4 5 3 5 + 5 3 அப்படின்னு எழுதிக்கிறோம், ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 5 + 5 4 அப்படின்னு இதை எழுதிக்கிறோம். காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் 180 + தீட்டா, 180 + தீட்டாங்கிறது தேர்டுக்கு ஓடணும், தேர்டுக்கு ஓடணும் இல்லை காஸுக்கு மைனஸ், அப்போ மைனஸ் காஸ் 5 3. அதே போல் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் இதுலேயும் அதே 180 + தீட்டா தான் இருக்குது, அப்போ காஸ் மைனஸ் காஸ் 5 4 அப்படின்னு கிடைக்குது. இப்போது காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் 5 3 அதாவது காஸ் 60 டிகிரி எவ்வளோதுனா 1 2 ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் 5 4 காஸ் 45 டிகிரிங்கிறது 1 √2. இப்போது கா வினோதட்ட ஃபார்முலா என்ன ஃபார்முலா, காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபை மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ மைனஸ் வந்துச்சுன்னா 5 - காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1 2, மைனஸ் எடுத்துகிட்டு ப்ளஸ் போட்டோம்னா 5 180 மைனஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இதையும் மைனஸ் இருக்குது, அப்போ 5 - காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1 √2. 1 √2 வேல்யூ என்னன்றது இது ஃபஸ்ட் குவாட்ரன்ட் வேல்யூ வந்துடும். இப்போ தான் போட்டோம், காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1 / 2 எவ்வளவு அப்படின்னா 5 / 3 அதாவது 5 / 3 வந்துடுது. அதே போல் இது வந்து என்ன ஆகிடுது, 5 - காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1 √2 5 / 4. இப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம், 2 5 இது ரெண்டுக்கும் எல்சியம் எடுத்துக்கிறோம், அல்லது 5 3 சேர்த்து எல்சியம் எடுத்துக்கோம், 5 4 அதுக்கு சேர்த்து எல்சியம் எடுத்தோம்னா 12 எல்சியம் எடுத்தோம்னா இது 24 ஆகிடும், 24 5 இது வந்து 3னா 4 5 4னா 3 5 இப்போது எவ்வளோ வந்ததுன்னா 7 5 24ல 7 5னா பேலன்ஸ் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா 17 5 12 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் இந்த ஆன்சர். தேங்க்யூ.